வணக்கம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பொதுக்காலத்தின் 13ஆம் வாரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித எரேனியூஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு நாள். எனக்கு பிடித்த புனிதர்களில் இவரும் ஒன்று, புனித எரேனியூஸ். இவர் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவரான யோவானினுடைய சீடர் போலிகார்ப். போலிகார்பினுடைய சீடர் இந்த எரேனியூஸ். இவர் பிரான்சு தேசத்தில் லியோன் நகரில் குருவாக பணியாற்றி வருகிறார். அங்கே வேத கலாபனை நடக்கிறது. வேத கலாபனை நடக்கின்ற பொழுது நிறைய கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவருக்கு ஆயராய் இருந்தவரும் கொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எரேனியூஸ் ஆயராக உயர்த்தப்படுகிறார். அது வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டம். அவர் நற்கருணையை பற்றி சொல்கிற பொழுது, இயேசுவினுடைய அந்த திருவுடல், திருரத்தம், அந்த சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு புதிய இறங்கி வருதல் இறையியல். அப்படின்னா கடவுள் ஸ்தானத்திலிருந்து இருந்தவர் இந்த பூமிக்கு இறங்கி வரக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. ஆகினால அவர் ஒரு நற்கருணையின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதர். அவர் சொன்ன மொழிகளில் ஒன்று எனக்கு பிடித்தமானது, ஃபுல்லி ஹியூமன் ஃபுல்லி அலைவ். யார் முழு மனிதராக வாழ்கிறார்களோ அவர்களே முழுமையாக வாழ்கிறார்கள் என்று சொன்னார். ஆகையினால இந்த எரேனியூஸ் ஆயர் மறைசாட்சியை நினைக்கின்ற வேளையில் ஒரு முழு மனிதராக வாழ்வோம். அது நம்மை முழு வாழ்வுக்கு இட்டு செல்லும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியில் தன்னுடைய மலை பிரசங்கத்தை எல்லாம் முடித்துவிட்டு 5, 6, 7 அதிகாரத்தில், 8வது அதிகாரத்தில் தொழுநோயை குணமாக்குகிறார், 100வ தலைவனின் பையனை குணமாக்குகிறார், பேதுருவின் மாமியாரை குணமாக்குகிறார், இன்னும் பலருக்கு அவர் குணமளிக்கிறார். இந்த குணமளிக்கும் சக்தியெல்லாம் கண்ட மக்கள் வியந்தார்கள். ஆனால் இன்று அவர் செய்வது காற்றையும் கடலையும் அடக்குகிறார். கொந்தளிக்கும் கடலை அடக்குகிறார். நம்முடைய உடலில் பாதிக்கப்பட்ட நோயின் மீது மட்டும் அவருக்கு அதிகாரம் இல்லை குணமாக்குவதற்காக. இந்த இயற்கை காற்றின் மீது, இந்த இயற்கை கடலின் மீது, இந்த இயற்கை தண்ணீரின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. இயேசு படகில் ஏறவே, படகில் அப்படின்னாவே திருச்சபை என்ற அர்த்தம். அந்த திருச்சபையில் இயேசு கிறிஸ்து என்றுமே இருக்கிறார். அவர் இல்லாத நாளே கிடையாது. படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த கலிலேயா கடலில் திடீர்னு வரும். அது மலையை சுற்றி இருக்குது அந்த கடல். அந்த கடலை சுற்றி மலை இருக்கிறது. எப்பொழுது காற்று வீசும், எப்பொழுது கொந்தளிக்கும், எப்பொழுது புயல் வரும் என்று யாருக்கு தெரியாது. பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த கொந்தளிக்கின்ற பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். When there is a storm, I need to be calm. கொந்தளிக்கின்ற பொழுது
அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும் கொந்தளிப்பு இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய கொந்தளிப்புகள், குடும்பத்தில் கொந்தளிப்பு, உறவில் கொந்தளிப்பு, பொருளாதாரத்தில் கொந்தளிப்பு, தேசத்தில் கொந்தளிப்பு, அரசியலில் கொந்தளிப்பு, நாட்டில் கொந்தளிப்பு நடக்கின்ற பொழுது அமைதியாக இருந்து அதை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே. இயேசு தூங்கி கொண்டிருந்தார், ஆனால் மற்றவர்களே ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று கத்தக்கூடியவர்கள் தான் இன்று நிறையா இருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். அந்த நோயாளிகளுக்கு சுகம் வல்லமை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்று இயற்கையையும் கடிந்து கொள்கிறார், காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். காற்று உண்டாகட்டும் என்று படைத்தவர், கடல் உண்டாகட்டும் என்று படைத்தவர், அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயற்கையே அவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? கடவுள் எப்படிப்பட்டவர்? உயர்ந்தவர், நம்முடைய நோய்களுக்கும் மேலானவர், இந்த இயற்கைக்கும் மேலானவர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எது இப்பொழுது திடீரென பொங்கி கொந்தளித்து கொண்டிருக்கிறது? ஒரு சில நேரத்தில் நோய் வந்துடும், சுகர் வந்துடும், அந்த நோய் பொங்கி கொந்தளிக்கும். கேன்சர் வந்துடும், அந்த நோய் பொங்கி கொந்தளிக்கும். கொரோனா வந்துடும், அந்த நோய் பொங்கி கொந்தளிக்கும். உறவு உடைந்துவிடும், உறவு உடைந்தது அது பொங்கி கொந்தளிக்கும். வீடு ரெண்டாகும், சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படி நிறைய பெரும் காற்று வீசும். அந்த பெரும் காற்று வீசுகின்ற பொழுது வீட்டில் கொந்தளிப்பு இருக்கும், உறவில் கொந்தளிப்பு இருக்கும், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கொந்தளிப்பு இருக்கும், இருந்த வேலையை இழக்கின்ற பொழுது கொந்தளிப்பு இருக்கும். இப்பொழுது மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரே கொந்தளிப்பு, சிவசேனா ரெண்டாக பிளந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த மாநிலமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது, யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்று. நிறைய பேர் அஞ்சுகிறார்கள், நிறைய பேர் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் இந்த சீடர்களை போல. ஆனால் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். இயேசு மிகுந்த அமைதியை உண்டாக்குகிறார். ஆகையினால where there is storm, let there be calm. உங்களுடைய மனது கொந்தளிக்கிறதா? இரத்தம் கொந்தளிக்கிறதா? மூளை கொந்தளிக்கிறதா? மனசு கொந்தளிக்கிறதா? கை பட படக்கிறதா? இந்த உலகத்தில் இயேசுவை பற்றி பிடித்து கொள்வோம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையாகிய படகில் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை படகில் ஏற்றினோமே என்றால் அது வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அத்தனையையும் அவர் கடிந்து கொள்ளக்கூடிய வல்லமையோடு இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது, நம்முடைய நங்கூரத்தை இயேசுவில் இறக்குகின்ற பொழுது, அவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு அமைதி உண்டாகும், நமக்குள் ஒரு நிம்மதி உண்டாகும், நமக்குள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு உண்டாகும், நமக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆகையினால இயேசுவின் பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருளும் அகன்று போகும், புயலும் ஓய்ந்து போகும். அங்கே அமைதி நிலவும், அங்கே அமைதி நிலவும். ஆகையினால
இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் வளர்வதாக, இயேசு நம்மது படகில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மில் எழுவதாக, இந்த அஞ்சக்கூடிய உணர்வு அகல்வதாக, விசுவாசம் நம்மில் அதிகரிப்பதாக, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லிய அந்த சீடர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு புயல் வந்து முட்டி மோதிக்கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அமைதியை உண்டாக்குவார், அமைதியின் தெய்வம் அவர். கடலையும் காற்றையும் கடிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடைத்த படைத்தவர் அவரே நமக்கு அமைதி தருவாராக. ஆமென்.